என் பேர் வந்து ஐயப்பன். நான் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து விற்பனை மாவட்ட விற்பனை சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பர் மெஸ்டர் இந்தியா எல்எல்பி. கம்பெனி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அண்டு இந்தியன் ஜாயின் வெஞ்சர் பண்ணி இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலையும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் முழுவதும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொட்டு நீர் பாசனத்தில் கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய விவசாயிக்கு 75% மானியம் கொடுத்துட்ருக்காங்க. இதோடைய சொட்டு நீர் பாசனத்துடைய பயன்பாடுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான நீர் சேமிப்பும் கிடைச்சிருக்கு. அதுபோக பார்த்திங்கன்னா கலை கட்டுப்பாடு, இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுறதுனால கலை கட்டுப்பாடும் வந்திருக்கு. அதுபோக லேபர் ஆட்கள் பற்றாக்குறையும் வந்து சிக்கனமாகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பசுனுடைய அந்த நன்மைகள். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டிப்ரிகேஷனுடைய மெட்டீரியல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிராவல் ஃபில்டர். இது இந்த இந்த டேங்குடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் வெளி திறந்த வெளி கிணறுல பார்த்திங்கன்னா பாசி, அதுபோக பார்த்திங்கன்னா வந்து அந்த பெரிய பெரிய டஸ்ட் ப்ரைமரி டஸ்ட் அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா எலை தூசி குச்சி குரும்பெலாம் பார்த்திங்கன்னா இதோடைய வடிகட்டி, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கிராவல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது ஃபில்டர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நீர் வழி உரமிடுதல் தமிழில். இது இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து தொடர் வால்வுன்னு சொல்லுவாங்க. இந்த வால்வு ஆப்ரேட் பண்ணும்போது ஏர் வேக்கம் பிரேக் ஆகி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பக்கெட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து உரத்தை கலந்து வச்சுக்கிட்டு இதை இது மூலயமா வந்து உரத்தை விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டிஸ்க் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது டிஸ்க் ஃபில்டரு, இது செகண்டரி ஃபில்டர்னு சொல்லி இரண்டாம் நிலை வடிகட்டின்னு சொல்லுவாங்க. இதோடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வந்து உர வழியில் ஏதாவது டஸ்ட் வந்தாலும் கூட, அதுபோக வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா வந்து ஃபில்டராகாமல் வர தண்ணியை பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா உள்ள ஃபில்டர் ஆகிடும். இதுலேருந்து இது மூலியமாக தான் வந்து கம்பல்சரி எல்லாமே ஃபில்டர் ஆகி இது மூலியமாக தான் வந்து கிரவுண்டில் போயிட்டு பைப்லைன் மூலயமா இரிகேட் ஆகும், அந்த ஃபீல்டில் போயிட்டு இரிகேட் ஆகும். மானியம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் இணைந்து கொடுக்குறாங்க. ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து 1,70,000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க. அதில் வந்து 75% பார்த்திங்கன்னா அதில் 75% மானியம் கொடுக்குறாங்க. இது வந்து இடைவெளியை பொறுத்த வந்து மானியம் வந்து வேரியேஷன் ஆகும். இது 4 அடிக்கு வந்து இந்த அமௌண்ட் ஆகுது. ஒவ்வொரு கிராப்புக்கும் டிஸ்டன்ஸ் கிராப்பு க்ளோஸ் ஸ்பேசிங்கை பொறுத்து சப்சிடி வேரியேஷன் ஆகும் சார். இது காஞ்சிபுரம் மாவட்ட விற்பனையில் ஒரு நம்பர். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா என் பேர் ஐயப்பன், 8344-8134-28. எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம சங்கராபுரம் சேவை மையம் இருக்காங்க, அதுபோக தியாகதூரத்தில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க, தொட்டியத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மாவட்டம் முழுவதும் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு பகுதியாக இங்கே அக்ரி எக்ஸ்போ கள்ளக்குறிச்சியில் பண்ணாங்க, அதில் இவங்க மட்டும் இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் சார். தேங்க்யூ.